Hi everyone, I am Zulfia from Zulfia's Recipes. இன்னைக்குள்ள வீடியோ வந்துட்டு இஃப்தார் ரெசிபிஸ் தான். நான் ஆல்ரெடி மேக் அண்ட் ஃப்ரீஸ் இஃப்தார் ரெசிபிஸ் வந்துட்டு சேனல் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவும் வந்துட்டு அதே மாதிரி ஒரு மேக் அண்ட் ஃப்ரீஸ் ரெசிபிஸ் தான். ஜென்ரலா நம்ம ஃபாஸ்டிங் டைம்ல தான் வந்துட்டு இந்த ஸ்பிரிங் ரோல் ஷீட்ஸ், சமோசா ஷீட்ஸ் எல்லாமே வந்து ரெடிமேடா வாங்குவோம் இல்லையா. ஸோ அதை அவாய்ட் பண்ற மாதிரி வீட்லயே செய்யற மாதிரி ஸ்பிரிங் ரோல் ஷீட்ஸ் அண்ட் சமோசா ஷீட்ஸ். அண்ட் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது வந்து நீங்க ஃப்ரீசர்ல வந்து 2 மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் இதோட நான் ஒரு 3 ஃபில்லிங் ரெசிபியும் வந்துட்டு இதுல ஷேர் பண்ணியிருக்கிறேன். பிளீஸ் செக் தட். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இன்கேஸ் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் பிரஸ் த பெல் ஐகன். ஸோ ஒவ்வொரு வீடியோ கூட உங்களுக்கு அதுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு பவுல்ல 1 கப் வந்து நான் மைதா எடுத்துருக்கிறேன், ஆல் பர்பஸ் ஃப்ளோ. அண்ட் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, நார்மல் குக்கிங் ஆயில் தான். அண்ட் அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கிறேன். ஸோ இது நல்லா கையிலேயே வந்து ஃபுல்லாக க்ரம்பிள் பண்ணிட்டு அண்ட் ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா நீங்க சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பட் நல்லா சாஃப்டா இருக்கணும், ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. நீங்க பிசைகிற மாவு நல்ல சாஃப்டா இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்பிரிங் ரோல் ஷீட்ஸ் வந்துட்டு நல்ல தின்னாவும் கிடைக்கும். அண்ட் ஸோ அதுமே நல்லா ஃபோல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவுமே இருக்கும். ஸோ நல்ல ஒரு 5 நிமிஷம் நீங்கள் விடாமல் உங்கள் ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுத்து நல்லா அதை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈர துணி வச்சோ இல்லை ஒரு லிட் வச்சோ கவர் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடலாம். ஏன்னா மாவு சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த ஷீட்ஸோட குவாலிட்டியும் நல்லா இருக்கும். ஸோ இதை கவர் பண்ணிடலாம். அண்ட் மீன்வைல் ஃபில்லிங் பண்ணுறதுக்காக நான் 1 கப்பில் 1/2 கப் பவுடர்ட் சுகர் எடுத்துருக்கிறேன். சுகர் வந்து நல்லா பவுடர் பண்ணியிருக்கிறேன். அண்ட் 1/2 கப் ட்ரை கோகோனட் எடுத்துருக்கிறேன். அண்ட் கொஞ்சம் ஏலக்காய் க்ரஷ் பண்ணியிருக்கிறேன், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு. அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நான் கேஷ்யூவும் ரீசன்ஸும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேற ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் கோகோனட் வேணால் ஃப்ரெஷ் கோகோனட் கூட எடுத்துக்கலாம். ஸோ ஃபில்லிங்கில் இது ஒரு டைப். அண்ட் செகண்ட் வந்து ஒரு பேனில் ஆயில் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக வெங்காயம், கேப்சிகம் அண்ட் கேரட் இது எல்லாமே வந்து நீல நீளமாக நான் கட் பண்ணியிருக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணால் நல்லா இருக்காது, நீல நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக ஸ்டர் ஃப்ரை பண்ணுங்க, அது கிறிஸ்பியாகவே இருக்கட்டும். ரொம்ப ஓவர் குக் பண்ணால் நல்லா இருக்காது ஸ்பிரிங் ரோலுக்கு உங்களுக்கு. அண்ட் இது கூட நான் மசாலா எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் டார்க் சோய் சாஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ டார்க் சோய் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்தாச்சு. அண்ட் இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்துருக்கிறேன். அண்ட் காரத்துக்காக ஜஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். அண்ட் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை லோ ஃப்ளேமில் 30 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் லோ ஃப்ளேமில் ஸ்டர் ஃப்ரை பண்ணால் போதும். இதை வந்து நீங்கள் வெஜ் ஸ்பிரிங் ரோலுக்கான ஸ்டஃபிங்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து நான்வெஜ் ஸ்டஃபிங் வேணும் அப்படின்னா நம்ம ஏதாவது சிக்கனோ மட்டன் பீஃப் அந்த மாதிரி எதுனாலும் ஆட் பண்ணிக்கிறலாம். நான் ஆல்ரெடி மார்னிங் வந்து கொஞ்சம் லைக் சிக்கன் குழம்பு வந்து வச்சுருந்தேன். ஸோ அதில் இருக்கிற ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து ஃபுல்லாக ஷ்ரெட் பண்ணிட்டேன், சின்ன சின்னதாக பிச்சு அதை இதில் ஆட் பண்ணி லைட்டாக ஸ்டர் பண்ணிட்டேன். ஒரு 10-20 செகண்ட்ஸ் மட்டும் இந்த மசாலாலே ஸ்டர் பண்ணிட்டேன். ஏன்னா இதில் கொஞ்சம் பாதி எடுத்து நான் வெஜ் ஸ்பிரிங் ரோலுக்கு வச்சுட்டேன். அண்ட் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் நான்வெஜ் ஸ்பிரிங் ரோலுக்காக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எப்பவுமே சுகூருக்கு வந்துட்டு நான்வெஜ் ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா, சிக்கனோ மட்டனோ இல்லை பீஃப் ஏதாவது இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு 2-3 போன்லெஸ் பீஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இஃப்தார் டைமில் ரொம்ப ஸ்நாக்ஸ்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அகெயின் நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த மாவை இன்னொரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் ஃபுல் சாஃப்டாக வரும். அண்ட் அதுக்கப்புறம் இதை வந்துட்டு சின்ன சின்ன பால்ஸ் அந்த மாதிரி பூரிக்கு நம்ம எடுப்போம்ல அந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு லேசாக அந்த மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு பூரி சைஸ்லே வந்துட்டு ரோல் பண்ணுங்க, ரொம்ப பெருசாக ரோல் பண்ண வேண்டாம். பூரி சைஸ்ல மட்டும் ரோல் பண்ணிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஆயில் இருக்குல்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு அண்ட் அந்த மைதா வந்து லேசாக டஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது ஒட்டாது. ஸோ இதே மாதிரி எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு அண்ட் ஒன்று மேலே ஒன்றா நான் இப்போ வைக்க போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் செட்டுக்கு வந்து 4 அந்த பூரிஸ் வந்து 4 எடுத்துருக்குறேன்னா ரொம்ப நிறைய எடுத்தோம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் 4 மட்டும் எடுத்துட்டு இதை நல்லா ஃபுல்லாக ரோல் அவுட் பண்ணிடுங்க. லைக் எப்படி சொல்ல, அந்த சப்பாத்தி சைஸ்க்கு நல்லா ஃபுல்லாக ரோல் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு இவ்வளோ பெருசாக வந்திருக்குது. இப்போ நான் தவா வந்து ஹீட் பண்ணிட்டு, அதாவது ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணும் தவா, ஹீட்டாகவே ரொம்ப எப்படி சொல்ல ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நீங்கள் இதை மாற்றி ஃப்ளிப் பண்ணி போட்டுகிட்டே இருங்க. ஸோ இந்த
நம்ம இப்போ போட்டிருக்கோம்ல இந்த ஷீட்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது. லைட்டாக அந்த அந்த மாவு இருக்குல்ல, அந்த மாவு மட்டும் லேசாக கொஞ்சம் ஹீட் ஆகி அந்த லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் வந்தாலே போதும், அந்த ப்ரௌன் மார்க்ஸ் எதுவுமே வந்துடக்கூடாது. ஸோ இது செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா, இந்த சைட் 30 seconds, அந்த சைட் 30 seconds வச்சாலே போதும், உங்களுக்கு ரெடி ஆயிரும் ஷீட்ஸ். இப்போ இதை வந்து நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷீட்டா தனித்தனியா உங்களுக்கு இப்படி வந்து வரும், ஒட்டாம வரும். ஸோ அப்பதான் உங்களுக்கு ஷீட்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு தெரியும். ஸோ பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு தின்னா இருக்கு பாருங்க, இந்த ஷீட்ஸ் அந்த சைட்ல இருக்கு, என் கையும் தெரியும் இதுல அவ்வளவு தின்னா இருக்கு இது. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரீசர்ல வந்து ஒரு ஜிப்லாக் பவுச்ல போட்டு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அண்ட் இதையே வந்துட்டு நீங்க ஸ்பிரிங் ரோல் ஷீட்ஸாவும் யூஸ் பண்ணிக்கிறலாம், இல்ல சமோசா ஷீட்ஸாவும் யூஸ் பண்ணிக்கிறலாம். இது மினிமம் 2 months வரைக்குமே நீங்க ஃப்ரீஸ் பண்ணலாம், அப்படிதான் இருக்கும், ஒன்றும் கெட்டு போகாது. ஸோ சைட்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்க கட் பண்ணிக்கிறலாம். கட் பண்ணி அந்த ஸ்பிரிங் ரோல் நமக்கு இப்போ ஸ்டோர்ல வாங்குற மாதிரியே அந்த ஸ்பிரிங் ரோல் ஷீட் என்ன சைஸ்ல இருக்கோ அந்த சைஸ்ல வந்து நீங்க கட் பண்ணிக்கிறலாம். ஃபுல்லா எல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமாகவும் கட் பண்ணலாம், இல்லை இண்டிவிஜுவலா ஒன்னொன்னா கட் பண்ணாலும் ஓகே தான். அண்ட் சமோசாக்கு வந்துட்டு கொஞ்சம் எப்படி நல்ல ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கணும், லென்த்தியா இருக்கணும். ஸோ சமோசா ஷீட்ஸ் எல்லாம் தனியாக ஒரு ஜிப்லாக்ல போட்டுக்கிறலாம். அண்ட் நம்ம இந்த ஸ்பிரிங் ரோல்குள்ள ஷீட்ஸ் எல்லாமே தனியாக ஒரு ஜிப்லாக்ல போட்டு வச்சுக்கலாம். இது வந்து இஃப்தாருக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் எப்படி சொல்ல, நம்ம டயர்டாக இருப்போம் அண்ட் ஃபாஸ்டிங் டைம்ல, இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப வேற விஷயத்துலாம் லைக் ஸ்பிரிச்சுவலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்டிங் டைமில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இது எல்லாமே ஒரு ஜிப்லாக் பவுச்சில் போட்டுட்டு ஃப்ரீசரில் வந்து வைக்க போகிறேன். அண்ட் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த போஹா க்ராக்கட்ஸ் ஃபலாஃபல் எல்லாம் பண்ணியிருந்தோம்ல, அதெல்லாம் இன்னும் அப்படி தான் இருக்கு எனக்கு ஃப்ரீசரில். ஸோ கெட்டு போகாது, எல்லாமே அப்படி தான் இருக்கும், நோ இஷ்யூஸ். அண்ட் நான் சமோசாவில் வந்துட்டு நான் ஸ்வீட் ஃபில்லிங் வந்து இன்னைக்கு பண்றேன். அண்ட் நீங்க ஸ்பிரிங் ரோல் ஷீட்ல இந்த ஸ்வீட் ஃபில்லிங் வச்சாலுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இப்படி நீங்க இந்த சமோசா ஷீட்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணும்போது அந்த மைதா வந்து லேசா தண்ணியில கரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை வச்சு நீங்க ஃபுல்லா ஸ்டிக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ சமோசா லைக் ஸ்வீட் ஃபில்லிங் இருக்கிற சமோசா, இதுலயே வந்துட்டு மோசரெல்லா சீஸ் வந்து சின்னதா லைக் கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் வச்சு நீங்க அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் சீஸி சமோசா நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஷீட்ஸ் இருந்தாலே போதும், உள்ள இருக்க ஃபில்லிங் வந்து நம்மளோட சாய்ஸ் தான், இப்படிதான் பண்ணணும்னு எதுவும் கிடையாது. அண்ட் நம்ம ரோல் பண்ணவும் சைட்ல கட் பண்ணியிருந்தோம்ல அந்த ஷீட்ல, அந்த பீசஸ் மட்டும் நான் செப்பரேட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து சும்மா டீ டைம் ஸ்நாக்ஸ்க்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கும், சால்ட்டி அண்ட் கிரன்ச்சியா இருக்கும். ஸோ டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம கட் பண்ண பீசஸ் எதுவுமே. ஸோ இதுவுமே ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. அண்ட் இதையும் நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் ஸ்பிரிங் ரோலுக்கு ஸ்பிரிங் ரோல் ஷீட்ல வந்துட்டு இந்த மாதிரி ஃபில்லிங் வச்சுட்டு லைக் நீங்கள் எந்த சைடுமே ஓப்பன் ஆகாத மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் சீல் பண்ணுறது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தான், மைதா அண்ட் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி அதை வச்சு நீங்கள் வந்து சீல் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஸ்பிரிங் ரோலுமே. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாம் பக்கம் நல்லா சீல் ஆகிருக்கு. ஆயில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்க்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும், இல்லைனா வெளியே பேர்ன் ஆயிரும், உள்ளே வந்து உள்ளே கொஞ்சம் அவ்வளோன்னு நல்லா இருக்காது. ஸோ ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சே வந்து நீங்கள் குக் பண்ணுங்கள். இருக்காது.